ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினாறு ஏழு 2023 சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி. இரவு 11:04 பின்பு அம்மாவாசை. நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதிகாலை 2:10 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தொட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய, நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய, விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய, சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி என்ற செயலில்தான் முன்னேற்றம் தொடங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வைப்பது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால, பஞ்சம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பாக்கியவான்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய, அவங்க மூலமாக பண வரவு தன வரவு பெருகக்கூடிய, மிகப்பெரிய சான்றோர்களை சந்திக்கக்கூடிய, அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் ஓரளவு விலகக்கூடிய அல்லது முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியாளனை விட தோல்வியடைந்தவன் பலவீனமானவன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி விருட்ச தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்பு விலகக்கூடிய நல்ல நாள். ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை பீரிட்டு கிளம்பும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சிய பாதைக்கு முட்டுக்கட்டை அலட்சியம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி வடிவழகி அம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. க
கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள். அதாவது ராசி அதிபதி சந்திர பகவானும் லாபாதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கான சூட்சுமமான சிந்தனைகள் வெளிப்பட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை அல்லது தோல்வி வரக்கூடிய காலகட்டங்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழல்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய முன்னோட்டமான சிந்தனைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதிக்க நினைப்பவனை சாமி சோதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி திதி தேவதையை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடியது அல்லது தகுதிக்கு மிகுந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய தாத்பரியம் இந்த எண்ணால் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய வீடு அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அல்லது வீடு பூமி சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான சூழல்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். பொதுவாகவே குடும்பத்தில் வந்து அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மானத்தை தனக்கான தகுதியாக மாற்றிக்கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் என்னென்ன தேவைக்காக வேண்டுதல் வச்சிங்களோ, என்னென்ன விஷயத்தை வந்து விருப்பத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்களோ, இல்லை என்னென்ன வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை அல்லது அதை வேண்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நேர்த்தி கடன் வேண்டுகிட்டீங்களோ, அதுவெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. குடும்பத்தோடு சேர்ந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறத விட மனைவி வீட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழலும் அதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்பத்தை உருவாக்கினால்தான் வெற்றியை தனதாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ஸ்வர்ண லட்சுமி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது தர்மாதிபதியும் தர்ம கர்மாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை இன்றைய நாளில் கண்ணியமாகவே சந்திக்க முடியும். அதன் காரணமாக தொழில் ரீதியான வகையில் ஏராளமான சம்பாத்தியத்தை சம்பாதிக்க முடியும். உறவு வகையில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தழும்பக்கூடிய அமைப்புகள் உருவாகும். திருமண வயசு உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயங்கியவர் வென்றதுமில்லை, துணிந்தவர் தோற்றதுமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி அதிர்ஷ்ட தேவதையை வழிபாடு செய்வது நல்லது. தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஆறாம் இடத்த அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால ஆறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய, பிள்ளை பேறு கிடைக்கக்கூடிய, பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையக்கூடிய, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராடும் வரை வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் வென்றபின் விடாமுயற்சி என்று சொல்வார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ருணகணபதியை வழிபாடு செய்வது நல்லது.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அட்டமாதிபதியும் சாதகமாக இருந்து தைரிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகும். கஷ்டகாலங்கள் விலகுது அப்படிங்கிறத விட ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதாவது கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சமயோசிதமான புத்தி வெளிப்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிரிகளை விட ஆபத்தானவர்கள் துரோகிகள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி அர்த்தநாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உங்களுடைய குடும்பத்தில் கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் வெளிப்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவே மருந்து என்பதை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் ஏமாற்றம் ஏற்பட்ட ஒரு சில பேர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த வருமானங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய ஏற்றமான சூழல் உருவாகும். ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை ஒரு சில பேர் சந்திக்க முடியும். பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதியே இல்லாத புகழ்ச்சி மறைமுகமான இகழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமை உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்தரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு.
யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.